ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜூலை 29ஆம் தேதி எங்கள் அம்மாவோட பர்த்டே. எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தால் அவங்களுக்கு 68 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க மே மாதம் கடைசியில் வந்து தவறிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்த்டே அன்றைக்கி திங்கக்கிழமை வேறு வந்திருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இறந்து கரெக்டாக ஒரு 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில ரிச்சுவல்ஸ் இருக்கும் போல். அதனால் எங்கள் அம்மாவோட அக்கா அந்த பெரியம்மா வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி நீ காலஹஸ்திக்கு போயிட்டு சிவன் கோயில் இல்லையா, அங்கே பார்த்தேன்னா ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு தர்ஷனம் பார்த்துக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்துடு, உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி போயிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால நான் எங்கள் வீட்டுக்கு வெளியில் சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் நான் வெளியில் போய் அந்தளவுக்குலாம் நின்று நான் பார்த்தது கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் கூட விடியல இல்லையா, அதனால் அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பித்த அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியில் அந்த சிசிடிவி கேமராவில் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருந்தது, அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை பண்ணவங்க, என்னை பார்த்து பொறாமை பிடிச்சி பேசுகிறவங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வீடு தான் இவ்வளோ நல்லா வந்து கட்டி வச்சிருக்கியே, வீட்டுக்கு வெளியில் ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து இருட்டாக இருக்குது, ஸோ அங்கே ஏதாவது லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க மாட்டியா, லைட்டெல்லாம் கலர் கலராக போட்டால் நல்லாயிருக்கும்ல அப்படின்லாம் சொல்லிச்சுங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா மூலமாக நிறைவேறிடுச்சு. ஸோ எனக்கு பெரியம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 31ஆம் தேதி வந்து நீ கிளம்பி போயிடு, 31ஆம் தேதி நைட்டு நீ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 1ஆம் தேதியும் நீ தர்ஷனம் பார்த்துக்கிட்டு நீ வந்து வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னடான்னா தூக்கம் இல்லை. எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், வருமானம் இருக்கும், 1 மாதம் வந்து இருக்காது, இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் வந்து நான் ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணலன்னா எனக்கு அன்றைக்கி அந்த நாளே ஓடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் தூக்கமும் வரமாட்டேங்குது. அது போல தான் அந்த 28ஆம் தேதி நைட்டும் தூக்கம் வரலை. அதனால் அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு நான் அன்றைக்கி நைட்டோட நைட்டாக நான் பிளான் பண்ணி நான் உடனே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து வீட்டில் அம்மா இல்லாததுனால நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா ஸோ பாத்திரத்தை எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு போகணும். அதே போல் ஃப்ரிட்ஜில் ஏதாவது பழைய சாப்பாடு இருந்ததுன்னா அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தீர்த்துட்டு அந்த பாத்திரம்லாம் கூட விலக்கி வச்சுட்டு போகணும். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சப்பாத்தி மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ சப்பாத்தி நான் சுட்டால் வந்து ஹார்டாக வருது, அதனால் பார்த்தீங்கன்னா பூரி செஞ்சு அதுக்கு கிழங்கு வந்து செஞ்சு நான் சாப்பிட்டு இருந்தேன். ஸோ அது எதையுமே மிச்சம் வைக்காமல் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமனெல்லாம் கூட கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குளிச்சு முடிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ ஒரு வீட்டில் வந்து லேடிஸ் இல்லைனா இத்தனை வேலையை நம்ம தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் தான் பார்த்துருக்கேன், ஆனால் அது வேறு. அப்போ அம்மா இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு 8 வேலை பார்த்தா அம்மா ஒரு 2 வேலையாவது பார்ப்பாங்க, இல்லைனா அம்மா நல்லா இருந்த நாட்களில் அவங்க 8 வேலை பார்த்தா நான் ஒரு 2 வேலை பார்ப்பேன். இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லோரும் எல்லா வேலையும் பங்கு போட்டுக்கிட்டு அது தெரியாது, தனியாக வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ 29ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப அரௌண்டு 5 o'clock நினைக்கிறேன். ஸோ நான் கிளம்பி போயிட்டு நான் வேப்பம்பட்டில் நான் ட்ரெயின் பிடிச்சி நான் திருவள்ளூர் இறங்கி அதுக்கப்புறம் திருவள்ளூர்லேருந்து சத்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து நான் பிடிச்சிருந்தேன். ஸோ ரேணிகுண்டா இறங்கிட்டு ரேணிகுண்டாலேருந்து பார்த்தீங்கன்னா நான் காலஹஸ்திக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணி நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் பட்டுன்னு சொல்லுவாங்க, இது வேப்பம்பட்டு கூட கிடையாது. ஆனால் எங்களுக்கு அதாவது எங்கள் வீட்டுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து நான் இங்கே இந்த சைட்டு வந்து நான் புக் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா அவங்க மேப் லொக்கேஷன்லாம் அனுப்பியிருந்தாங்க. அது வந்து நான் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அப்படி அந்த ஷார்ட்கட்டில் போனால் 1.25 கிலோமீட்டர் வந்து இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஆனால் அந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயும் நல்லா இல்லை. இன்னொரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பைக்கில் வண்டியில் நடந்து போகிறப்ப கூட நாங்கள் யூஸ் பண்ணுற ரூட்டு, அந்த ரூட்டில் தான் இந்த வாட்டி வந்து நான் நடந்து வரப்பேன். நான் ஒரு சில வீடியோலாம் கூட நான் எடுத்திருந்தேன், அதை நீங்கள் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. ஈவன் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காது, ஃபுல்லாக வந்து மேடும் பள்ளமாக இருக்கும், கல்லுங்களை கொட்டி வச்சுருப்பாங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து மேலே மேலே போயிட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அது தணிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து ரோடு போடுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் நடந்து போனால் கண்டிப்பாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ அப்படியே நம்ம மெல்லாமல் நடந்து வந்துட்டால் வெளியில் ரெட்டக்குளம்னு இருக்கும். அந்த ரெட்டக்குளத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கேருந்து வண்டியில் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் போவாங்க. ஒரு சில நேரத்தில் நமக்கு டைம் இல்லை, நம்ம இந்த மாதிரிலாம் எமர்ஜென்சியாக இருந்தால் நம்ம வந்து லிஃப்ட் வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுப்பாங்க, மோஸ்ட்லி 70 to 80% வந்து கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே போல தான் எனக்கு ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்துருந்தாரு, அவர் வண்டியில் ஏறி நான் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியிருந்தேன்.
இப்போ இந்த வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலம் ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது பல வருஷமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அண்டர் ப்ராக்ரஸில் இருந்தது, ஏதோ கேஸ் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த கேஸ் வந்து சாதகமாகி இந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. கூடிய சீக்கிரத்தில் இது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டா அதுக்கப்புறம் இங்கே இந்த லேண்டு இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கவே முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், நல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த லிங்க் வந்து கிடச்சிடும். ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிராஃபிக்கெல்லாம் பெருசாக இருக்காது, அந்த கேட்டு பிரச்சனைலாம் இருக்காது. முக்கியமாக இப்ப இங்க வேப்பம்பட்டு அதாவது இந்த பெருமாள் பட்டுக்கு நிறைய பேர் வரவே மாட்டேங்கிறாங்க. அந்த பக்கம் அந்த வேப்பம்பட்டு அந்த சிடிஎச் ரோட்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடு வாங்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், இந்த பெருமாள் பட்டு இந்த கேட் ப்ராப்ளம். அந்த கேட் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் போகணும். அந்த ஒரு இஷ்யூ வந்து இந்த பிரிட்ஜ் போட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து தீர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த திருவள்ளூர் அந்த கனெக்டிவிட்டி இந்த மாதிரி மற்ற ஊருக்கு எல்லாம் கூட கனெக்டிவிட்டி நல்லாவே வந்துடும். ஸோ இப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது 40 feet மெயின் ரோடு தான். அதனால ஃபியூச்சர்ல இந்த மெயின் ரோட்ல எல்லாம் கூட நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் போக சான்சஸ் இருக்கு. அதனால நல்லா டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அங்கே திருவள்ளூரில் 7 மணிக்கு வர்றதை போட்டிருந்தாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு முன்னாடி நான் வேப்பம்பட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 6:05 பார்த்தீங்கன்னா தான் ஒரு ட்ரெயின் வந்தது. அந்த ட்ரெயின் ஏறி நான் திருவள்ளூர் இறங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் திருவள்ளூர்லேயும் போயிட்டு ஒரு 1 hour மேலே நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து வந்திருந்தது. ஸோ நான் ட்ரெயினில் போய்கிட்டே இருந்தப்போ ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ டிக்கெட்டும் உங்களுக்கு அதிகம் தான் இல்லையா சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ன்றதுனால, நீங்கள் கம்மன் அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லோக்கல் வண்டி மாதிரி ஒன்று இருக்குது, அது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 25-30 rupees உங்களுக்கு முடிஞ்சிருக்கும், நீங்கள் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட ஒரு 1/2 hour முன்னாடி போயிடும். அதாவது அந்த லோக்கல் வண்டி பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து கிளம்புது, ஸோ ரேணிகுண்டா 8:30 வந்து ரீச் ஆகிடும் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, அவரும் சொல்லியிருந்தார். இப்போ நான் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து நான் இங்கே திருவள்ளூரில் ஒரு 1 hour வெயிட் பண்ணதுனால அதுக்கப்புறம் கிளம்பி போகிறதுனால பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ரீச் ஆனப்போ அரௌண்டு 9:10 அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால் காசு கம்மியாகவும் நம்ம பிளான் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு முன்னாடியே கூட போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஏன்னா இங்கே இந்த வேப்பம்பட்டிலேருந்து திருவள்ளூர் போயிட்டாலும் நமக்கு நல்லது தான், இல்லைனா அங்கேருந்து அரக்கோணம் போனாலும் நல்லது தான். இந்த மாதிரி உங்களுக்கு மெயின் ஜங்ஷன்ஸ் 2 இருக்குன்றதுனால நிறைய ட்ரெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் நிறைய வந்து கிடச்சிடுது. ஸோ திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இங்கே முழு முதற் கடவுளான அந்த விநாயகர் கோயிலை வந்து பார்த்தேன். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகிற மாதிரி இருந்தது. அதுதான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கோயில் இந்த ஆவடி ஸ்டேஷனில் கூட இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து சிறப்பாக வந்து கோயில் அங்கே அமைஞ்சு போகுது. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில் கூட தேவையில்லை, அவருக்கு ஒரு அரச மரம் இருந்தால் போதும், அது கீழவே பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே வந்து எல்லாருக்கும் அருள் புரிவார்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ஒன்று போச்சு, மைசூருக்கான வண்டின்னு நினைக்கிறேன். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் அதில் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கிறதா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் நல்லாவே சேவ் ஆகுது. ஸோ டைம் சேவ் ஆகுது, உங்களுக்கு க்ளீனாக வந்து இருக்குது, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் ஃப்ளைட்டுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனாக இப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணுறது இந்த வந்தே பாரத் வண்டி தான். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ ஃப்ளைட்டில் வந்து ஒரு 4000-4500 வந்து செலவாகுதுன்னா அது இந்த வந்தே பாரத்தில் ஒரு 1700-1800 வந்து டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க போல். ஸோ அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க அந்த காலாஸ்தி கோயிலுக்கு வந்து வந்திருந்தாங்க, 1700 rupees சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம், இல்லைனா ரொம்ப லேட்டாக இருந்திருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில் இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லைனா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக தெரியல, இந்த திருவள்ளூர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கிளம்பி வேலைக்கு போகிறாங்களா இல்லைனா வந்து காலேஜ் போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ஊருக்கு போகிறவங்க ஒரு சிலர் வந்து நான் நல்லாவே பார்த்தேன், ஃபேமிலியோடு இருக்காங்க, சின்ன சின்ன பசங்களோட கையில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள தவிர்த்து இந்த காலங்காத்தால் வேலைக்கு போகிறவங்க கூட நிறைய பேர் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களோட ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போகிறாங்க வராங்க. ஸோ அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக பாட்டு கேட்டுக்கிட்டு இல்லைனா வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து போகிறதும் தெரியல வரதும் தெரியல, அப்படியே பிக்னிக் போகிற மாதிரி சர்க்கஸ் போகிற மாதிரி சினிமாவுக்கு போகிற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறாங்க வராங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, இத்தனை பேர் காலங்காத்தால் ஓடிக்கிட்டே இருக்காங்க, எதுக்காக ஓடுறாங்கன்னு தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ரிசர்வேஷன் நான் பண்ணல இல்லையா, அன்ரிசர்வ்டில் தானே நான் டிக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அன்ரிசர்வ்டில் நான் வந்து நின்று நான் அங்கே ஏறியிருந்தேன். ஆனாலுமே அன்ரிசர்வ்டாக இருந்தாலும் இந்த இடத்துல அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பாருங்கள், இந்த ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஜம்முன்னு இருந்தது, ஸோ உட்காந்ததே தெரியல அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக வந்து இருக்குது. இப்போல்லாம் நிறைய ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லாவே மாற்றிட்டாங்க. ஸோ உட்காரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாக வந்து குஷன் வந்து போட்டதுனால. இது அன்ரிசர்வ்டாக இல்லைனா ரிசர்வேஷன் பண்ண கோச்சானே தெரியலைன்ற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய நேரத்தில்
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து பிடிச்சிட்டு அரக்கோணம் இறங்குறதோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகுது. ஏன்னா அவங்க எல்லா ஸ்டாப்லேயும் வந்து வெயிட் பண்ணாமல் டக்குன்னு டைமுக்கு வந்து போயிடலாம். அதனால் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் கூட ஒர்க்குக்கு போகிறவங்கலாம் கூட இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வண்டியில் ஏறி வந்து அவங்களோட ருட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ட்ரெயின்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பைனாப்பிள் விற்றுக்கிட்டு வந்தாங்க. ஸோ பைனாப்பிள் வந்து சாப்பிடலாம். ஸோ சமோசாலாம் கூட நிறையவே வந்து சேல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதை நான் வந்து வாங்கி சாப்பிடல, ஏன்னா நம்ம கோயிலுக்கு வந்து போகிறோம், நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பைனாப்பிள் சாப்பிடலாம், இது பழம் தானே சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் அது வந்து 20 ருபீஸ் ஆமாம் அந்த பீசஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பைனாப்பிள் நல்லாவே இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் தூள் உப்பெல்லாம் கூட தேய்ச்சி கொடுக்குறாங்க. அது சாப்பிட்றப்ப நல்லா வந்து இருக்குது. அந்த ஸ்வீட்டோட அந்த காரமும் அந்த உப்பு எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் வந்து பிளான் பண்ணி நான் கிளம்பி போயிருந்தேன். அதனால் நம்ம போன உடனே நம்ம காளஹஸ்தி கோயில் மட்டும் போய் பார்த்துட்டு வராமல் காளஹஸ்தி டெம்பிளுக்கு சுற்றி முற்றி இருக்க நிறைய கோயிலெல்லாம் கூட பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரேணிகுண்டா இறங்குறோம். ஸோ ரேணிகுண்டாலேருந்து குடிமல்லம் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சிவன் டெம்பிள் இருக்குது. அது ரொம்ப ஏன்ஷியன்ட் சிவன் டெம்பிள். அந்த டெம்பிளில் இருக்க அந்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேற்று கிரக அந்த கல்லில் வந்து செதுக்கின ஒரு லிங்கமாமா. ஏன்னா அந்த கல் பார்த்திங்கன்னா என்ன கல்லுனே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்குதாமா. அதனால் அது கண்டிப்பாக ஏலியன் கல் தான், அது ஆஸ்ட்ராய்டு மூலமாக கிடச்ச கல்லில் தான் அவங்க அந்த லிங்கத்தை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் போனது கிடையாது, பட் கேள்விப்பட்டிருக்கேன். யூடியூப்லலாம் நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். அதனால் அந்த குடிமல்லம் டெம்பிள் வந்து விசிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நான் ரேணிகுண்டா இறங்கின உடனே அங்கேருந்து குடிமல்லம் டெம்பிளுக்கு வந்து கிளம்பலான்னு இருந்தேன். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே எங்கேயோ இருக்குது. ஸோ சிட்டி எங்கேயோ இருக்குது, அந்த மாதிரி டெம்பிள்ஸ் வந்து எங்கேயோ இருக்குது. அதனால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்காது. ஸோ பஸ்ஸஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, எப்போவோ ஒரு பஸ்ஸு தான் போகும் வரும் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ரைவேட் ஆட்டோ பிடிச்சி போகணும். ஸோ அதுவுமே அந்த ரேணிகுண்டா இறங்கினதுக்கப்புறம் இந்த ஷேர் ஆட்டோ மாதிரிலாம் கூட இருக்குது. அந்த ஆட்டோ பிடிச்சி நம்ம ஒரு இடத்துல இறங்கணும், அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே இன்னொரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி நம்ம அந்த குடிமல்லம் டெம்பிளுக்கு வந்து போகலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஆட்டோக்கு செலவு பண்ணுற மாதிரி வந்தது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3-4 டேஸ் தான் இருந்தேன். நான் நினச்சதை விட எனக்கு நிறையவே செலவாக இருந்தது, மோஸ்ட்லி இந்த ஆட்டோக்கு. அதுக்கப்புறம் இந்த காளஹஸ்தி கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த கையூட்டை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ காசு கொடுத்தா தான் வேலான்ற மாதிரி 5, 10, 20, 50, 100 சொல்லுங்களேன். இப்படியே வந்து எல்லாரும் காசு கேட்டு நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக போச்சு இந்த வாட்டி. நார்மலாகவே இந்த திருப்பதி வண்டி ஏறினாலே பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ சீட்டு கிடச்சா நமக்கு ரொம்ப லக்கி. ஏன்னா அந்த வெளியில் பார்க்குற வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். அதுவுமே இந்த மாதிரி காலையில் போகிறப்பெல்லாம் உங்களுக்கு வெயில் பெருசாக இருக்காது, நல்லா வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அது கொடுக்கும். அந்த வியூஸ் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு சில வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இந்த வாட்டி எனக்கு அந்த வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு தோணுது. அதை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா, நம்ம நேரில் பார்க்குறது நம்ம வியூவர்ஸும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாமே சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு 9:00 அரௌண்ட் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நான் அங்கே ஸ்டேஷனுக்கு வெளியில் நடந்து போகிற அந்த வீடியோஸ் எல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இங்கேருந்து அங்கே வெளியில் போன உடனே அந்த ரேணிகுண்டா பஸ் ஸ்டாண்டு வந்து இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இருக்குது, ஆனால் அந்த குடிமல்லம் டெம்பிளுக்கு ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேறு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா நாயுடு பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி நம்ம குடிமல்லம் டெம்பிளுக்கு வந்து போகலாம். ஸோ ரொம்ப டஃப்லாம் கிடையாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஆட்டோஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. ஸோ குடிமல்லம் டெம்பிள் கூட நீங்கள் பிளான் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஏன்ஷியன்ட் சிவன் டெம்பிள். அந்த லிங்கம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக இருக்கும். மற்ற எந்த டெம்பிளையுமே நீங்கள் அந்த மாதிரி லிங்கத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெம்பிள் நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன். அது இந்த வாட்டி வந்து எனக்கு வந்து நிறைவேறி இருந்தது. அது சம்மந்த வீடியோஸ் எல்லாம் கூட நான் எடுத்திருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல்கில் இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென் ஹாவ் அ கிரேட் டே. பாய் பாய்.